டிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோ.கீதா பேசுகிறேன். உலகமே கொரோனா வைரஸ் அப்படிங்கிற அரக்கன் தொற்று வியாதி ஏற்படுத்தி இந்த காலகட்டத்தில் தான் கொடுமையை பண்ணி கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான எண்ணம். வரலாற்று சுவடைகளை புரட்டி பார்த்தா ஆயிரக்கணக்கான தொற்று வியாதிகளை இந்த மனித இனம் வெற்றி கொண்டு வந்திருக்கிறது. ஹிஸ்ட்ரி ஆஃப் பேண்டமிக்ஸ், இந்த வரலாற்று சுவடுகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 14ஆம் நூற்றாண்டில் பிளாக் டெத், பூபானிக் பிளேக் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. 50 மில்லியன் மக்கள் இதனால் செத்து போனாங்க. இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, பெசிசியம் பெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாத்தால் இது ஏற்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் வணிக கப்பல்லாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும். போர்ட் ஆஃப் பெசிக்கால அந்த கப்பல் வந்து நிற்கும் பொழுது அதில் உள்ள சைலர்ஸ்லாம் செத்து செத்து விழுகிறாங்க. உடனே ஊரில் உள்ள மக்கள்லாம் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி ஊருக்குள்ளார அது அந்த தொற்று பரவுது. உடல் பூர கட்டிகள், அந்த கட்டிகளில் ரத்தமும் சீழும் அப்படியே இருக்குது. அது உடஞ்சி நிணநீரோட கலந்தோடனே அப்படியே கை காலெலாம் நடுக்கி அப்படியே ஜுரம் வந்து அப்படியே கொத்து கொத்தாக உயிர்கள் செத்து விடுகின்றன. புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஒரு இடத்துல புதைச்சி அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு அதுக்கு மேலே பிணங்களை போட்டு பிதைத்த ஒரு அவலம். இது ஒரு நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இந்த பிளேக் கொள்ளை நோய் வந்து இருந்துச்சு. இந்த பிளேக்கில் நிறைய வகை இருந்துச்சு. பூபானிக் பிளேக்கு, அது நிணநீர் ஓட்டத்தை வந்து அழிச்சிரும். அதுக்கப்புறம் நிமோனிக் பிளேக்கு, அது வந்து நிமோனிக் பிளேக் அப்படிங்கிறது நம்மளுடைய நுறையுறலை போய் பாதிச்சிடும். அதுக்கப்புறமேலு செப்டிசிக் பிளேக் அப்படிங்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்த ஓட்டங்களை பாதிக்கும். இதுக்கு பேரே கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயை நம்ம இன்றைக்கி வென்றுக்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா 1520ஆம் வருஷத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சின்ன அம்மை, இதில் 10 பேரில் 3 பேர் செத்து போனாங்க. இதுக்கு வேரியோலோ வைரஸ் அப்படிங்கிறது காரணம். மலேரியாவில் இதுவரைக்கும் 200 மில்லியன் மக்கள் செத்து போயிருக்கிறாங்க. காலரா இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய மிடலில் வருது, 1820ல் வருது. இது தண்ணீரால் தான் பரவுது. இது உலக மக்கள் தொகையில் 5% மக்கள் செத்து போயிருக்காங்க இந்த காலரா என்கிற ஒரு கொடிய நோயால். அதுக்கப்புறம் 1918ஆம் வருஷத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ, இது வந்து இப்போ இருக்கிற மாதிரியே தான் ஒரு தொற்று நோய். அப்போ எல்லாரையும் அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டாங்க, இப்போ குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க, மாஸ்க் போடுறாங்க. அப்போ தான் முதலாம் உலக வார் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர் நடக்குது, அதில் வெற்றி பெற்ற சிப்பாய்களும் அந்த ஸ்கவுட்டும் ஒரு பெரிய பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணி முடிஞ்சு 72 மணி நேரத்தில் 22,000 உயிர்கள் செத்து போகுது. இதற்கு 2வது அலையும் வருது. இதில் 20 வயதிலிருந்து 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் தான் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது எதனால் ஏற்படுச்சு அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸா H1N1 வைரஸால் தான் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ எடுத்து இதனுடைய தாக்கம் வந்து மிக கொடுமையாக இருந்தது. அதுக்கப்புறமேலு ஏஷியன் ஃப்ளூ. இந்த ஏஷியன் ஃப்ளூங்கிறது 1952 ஏற்படுது. அதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா H2N2 வைரஸ், இதனால் ஒரு 2 மில்லியன் மக்கள் செத்து போகிறாங்க. அதுக்கப்புறமேலு ஹாங்காங் ஃப்ளூ ஏற்படுது. இது 1968ஆம் வருஷம் ஏற்படுது. இதற்கு காரணம் இன்ஃப்ளூயன்ஸா H3N2 வைரஸ். இதில் 1 மில்லியன்லேருந்து 4 மில்லியன் வரைக்கும் மக்கள் இதனால் செத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் செஞ்ச HIV, ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் வைரஸ், இதனுடைய இறுதி ஸ்டேஜ் தான் எய்ட்ஸ். அந்த அக்வயர்டு இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதாவது இது என்ன பண்ணணும், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அப்படியே அழிச்சிரும். அதனால் ஒரு ஏதாவது ஒரு சின்ன கிருமி வந்தாலே அது என்ன பண்ணுன்னா, உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் அவர்கள் கேன்சரோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு நோய் வந்து செத்து போயிடுவாங்க. மொத்தமாக உலகளாவிய அளவில் 72 மில்லியன் மக்களுக்கு இந்த எய்ட்ஸ் வந்துச்சு. அதில் 32 மில்லியன் மக்கள் செத்து போனாங்க. அதுக்கப்புறமா 2002ஆம் வருஷம் சார்ஸ். சார்ஸ் எதனால் ஏற்படுதுன்னா, சார்ஸ் கோவ் அப்படிங்கிற ஒரு கொரோனா வைரஸால் ஏற்படுது. இதில் ஒரு 8,076 பேரில் 774 பேர் செத்து போகிறாங்க. இதுவரைக்கும் அந்த மூச்சு திணறல், அந்த அசதி, இதற்கான காரணமும் கண்டுபிடிக்கப்படவில்லை, வேக்சினும் கண்டுபிடிக்கலை. அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டு நமக்கு டெங்கு வருது, ஸ்வைன் ஃப்ளூ வருது. ஸ்வைன் ஃப்ளூக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அந்த ஸ்வைன் ஃப்ளூக்கு H1N1 வைரஸ் தான் காரணமாக இருந்துச்சு. இதுக்கு முதல் அலை, 2ஆம் அலை 3ஆம் அலையெல்லாம் வந்துச்சு. 2009ல் மெஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துச்சு. இதற்கு காரணமும் மெஸ் கோவ் அப்படிங்கிற ஒரு கொரோனா வைரஸ். இதற்கும் இது வரைக்கும் இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கலை. இது வரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பு வினைகளும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது அதுக்கப்புறமா எபோலா வைரஸ் 2014-15 வருது. அப்படி
பதினாலு பதினஞ்சில் வர்றது என்ன ஆகுதுன்னா, எபோலா வைரஸ் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. இதற்கும் இன்னும் லைசன்ஸ்டு மெடிசன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் 1918 நிஃபா வைரஸ் வந்துச்சு. இன்றைக்கி 1920 நமக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்கு. இப்போ அதனுடைய படங்களை பார்க்கும் பொழுது, ஒரு படத்தில் ஒரு பெண் படுத்திருக்காங்க, அதுக்கு மேலே அந்த அம்மா இறந்து போனாங்கன்னு தெரியாமல் ஒரு குழந்தை அப்படியே அந்த அம்மாவை தட்டி எழுப்பிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற அதே சூழல், அதாவது அந்த பிளாக் டெத்தப்போ ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் யார் யாருக்கெல்லாம் அந்த வியாதி வந்துச்சோ அவங்க வீட்டு வாசலில் ஒரு ரெட் கலரில் ஒரு கிராஸ் வரைஞ்சி வச்சுருவாங்களாம். எப்படி நம்ம அம்மை நோய் வந்துச்சுன்னா ஒரு வேப்பலையை கட்டி வைக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அதுலேருந்து விலகி போயிடுவாங்களாம். அது மாதிரியான காலகட்டங்களையெல்லாம் நம்ம வென்றிட்டு வந்திருக்கோம். சூரியனும் சந்திரனும் ஒரே மாதிரி ஒளி கொடுத்தாலும் ரெண்டுத்தையும் நம்மளால் ஒப்பிட முடியாது. அதனால் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நம்மளுடைய பயங்கிறதெல்லாம் நம்மளுடைய மரணத்தை பற்றியது அல்ல, நமக்கு பின்னாடி நம்மளுடைய குடும்பம் என்ன கஷ்டப்படும் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நமக்கு நம்மளையும் அறியாமல் ஒரு பயம் வந்து வருகிறது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஜாமவான் அப்படிங்கிறவன் இறைவனை நோக்கி கடுமையான தவன் பயிறான். இறைவன் நேராக வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். எனக்கு எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இறைவன் அப்போ சொல்கிறாரு, உனக்கு எல்லா காலகட்டத்தையும் சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு முன்னதாக உனக்கு என்ன வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு வரம் தரேன் சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமாக அந்த வரத்தை வாங்கி கொண்டு அப்படியே வரான். வந்தோடனே அந்த இடத்துல ஒரு இடத்துல மல்யுத்த பயிற்சி நடக்குது. அப்போ அவனுக்கு தெரியுது மறுநாள் அந்த மல்யுத்த வீரன் ஒரு சண்டையில் இறந்து போகிறான்னு. அப்போ அந்த மல்யுத்த வீரன்ட்ட சொல்கிறான், நாளைக்கு நீ செத்துப்படுவேன், அதனால் நீ பத்திரமா வீட்டில் போயிரு, நாளைக்கு எந்த விதமான போட்டிகள்லையும் கலந்துக்காதுங்கிறான். அவனும் அதே மாதிரி வீட்டில் போயிருக்கான். அப்போ மனைவிக்கு அவனுக்கு ஒரு சண்டை வருது. மனைவியை கை நீட்டி அழிக்க போகும்போது பையன் அவனோட தகராறு போட்டு அந்த மல்யுத்த வீரன் இறந்துடுறான். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். ஒரு இடத்துல ஒரு மனிதன் என்ன செய்கிறான், மரம் வெட்டியவன், அதாவது விறகு வெட்டியவன், அந்த மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் வந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த மரம் விழுந்தவன் சாக போகிறான்னு தெரியுது. உடனே அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ இனிமேல் மரம் வெட்டாத, ஒரு 24 மணி நேரம் மட்டும் வெட்டாமல் நீ உன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்ள அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அந்த விறகு வெட்டி என்ன செய்கிறான், எந்த விதமான வேலையும் செய்யாமல் ஒரு ஒரு மரத்தடியில் அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஆனால் நேற்று வெட்டிய அந்த ஒரு கிளை வந்து அப்படியே ஒடிந்து கீழே விழுந்து அவன் செத்து போகிறான், செத்து போயிடுறான். அதிலிருந்து இந்த ஜாம்பவான்கிற அந்த மனுஷனுக்கு மன உளைச்சலாக இருக்குது. நமக்கு நாளைக்கு என்ன தெரியுதுன்னு தெரியுதே தவிர இது எப்படி நம்மளால் காப்பாற்ற முடியும்னு திரும்ப ஓடி போய் தவமாக இருந்து இறைவன் முன்னாடி தோன்றி உனக்கு கேட்குறான், ஐயா எனக்கு இனிமேல் நீங்கள் சாமி, இனிமேல் நீ வந்து எனக்கு நாளைக்கு நடக்கிறது தெரிய வேணாம், எனக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை, எனக்கு வரலாற்று சுவடிகளை கொடு, நான் அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறான்னு சொல்கிறான். வீட்டுக்கு வரான், அவனுடைய பொண்ணுக்கு அப்படியே காய்ச்சல் கொதிக்குது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது இறைவன் கொடுத்த வரம்னு. முன்னாடி இருக்கிற வரலாற்று சுவடிகளை பொறுத்து பார்க்குறான். அந்த சித்தர்கள் எப்படி அதுக்கு மருந்து தயாரித்தாங்க, அதை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்த்து அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்றுகிறான், வாழ்க்கையை சந்தோஷமாக விட்டுக்கிறான். அதனால் உங்களுடைய வரலாற்று ஏடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் வரலாறுகளை நம்மால் நிச்சயமாக வரலாறு படைக்க முடியும். அதாவது ஒரு சதுரங்க ஆட்டத்தில் ஆட்டம் முடிந்தவுடன் சிப்பாயும் அந்த வீரர்களும் ஒரே அட்டைக்குள் தான் இருப்பார்கள். இதுதான் வாழ்க்கை. சுமைகளை சுமக்க தெரிந்தால் சுமைகளும் சுகம்தான், சவால்களை எதிர்க்க தெரிந்தால் சவாலும் நமக்கு தூசுதான். ஓடி ஓடி கோடியில் சம்பாதிப்பதல்ல, போதுமென்ற மனத்தோடு நோயற்ற வாழ்வுதான் உண்மையான மகிழ்வான வாழ்க்கை. சதுரங்க விளையாட்டில் சிப்பாய்களும் ராஜாவும் விளையாட்டு முடிந்த பின் ஒரே பெட்டியில்தான் இருப்பார்கள். இதுதான் வாழ்க்கை. சுமைகளை நீங்கள் சுமக்க கற்றுக்கொண்டால் சுமைகளும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சுகம். சவால்களை எதிர்நோக்கி நீங்கள் சந்திக்க தயாரானால் சவால்களும் தூசுதான். இருளுக்கு பின்னால் விடியல் உண்டு. அதனால் இந்த கொரோனாவை விரட்டி அடித்து வரலாறு படைப்போம். காத்திருங்கள். நன்றி.